नमस्ते विसारत उत्तराद पंचवटी कंडकावी की प्रकृति चट्टावरण प्रकृति का चट्टावरण इयर्कयोड आरावद वर्णने पाकलां पंचवटी लेंदु इदु वंदु ओरु टिप्पणी इंद पंचवटी वंदु राष्ट्र कवि मैथिली चरण गुप्तजी अवर्गल एलुदुनदु अवंगलोड कंडकाव्य कंडकाव्यमे प्रकृति चित्रन केलिए प्रकृति चित्रन्ना नेचर इयर्कय वंदु सॉरी प्रकृति चित्रन के लिए कम अवसर ही मिला प्रकृति वर्णिक संदर्भम कड़चिचां फिर भी गुप्तजी ने पंचवटी में प्रकृति का सुंदर वर्णन किया है अंद कोंज इडत्तलियों रोम्ब अलगा वर्णिचिरुकार अप्डिंगरांग प्रकृति वर्णन के साथ ही काव्य का आरंभ होता है इंद काव्यतोड आरंभत्तलियों नेचर वर्णिक आरंभिचितांग कवि कहते हैं कि कविंगर सोल्रार आकाश में चंद्रमा बहुत सुंदर है वानतले मून रोम्ब अलगा इरुक्कु अप्डिंगरार उसकी चंचल किरणों जल दल में दल जल दल के साथ केल रही है अदोड चंचल किरणे अलगान अंद कदिर्गल वेल्ले वेलेरने इरुक्क अंद मूनोड लाइट्टुगल वंदुट्टु जल दल में तन्नीलियों तरयोड निलप्परप्पुलियों निलप्परप्पु कूड केल रही है विளையாடிக்கிட்டிருக்கு அப்படிங்கறாங்க चांदनी आकाश और भूमि पर அந்த मून लाइट வந்து வானத்திலேயும் பூமியிலேயும் पूर्ण रूप से छाया हुआ है எங்க பார்த்தாலும் வானத்திலேயும் தரையிலேயும் ரெண்டு பக்கமும் ফুল மூணு மூணு தான் வெளிச்சமா இருக்கு मून लाइट चांदनी के स्पर्श से धरती प्रसन्न हो गई है அந்த நிலவோட லைட்டால நிலவோட டச்சால स्पर्शन निलव लाइट नम्ब मेल पड़े स्पर्श अट पवर प्रसन्न हो जाते हापी आईडा भूमिय धरती प्रसन्न हो गई है वह सीधी कड़ी गासों के द्वारा सीधी कड़ीना सीधी कड़जा अब स्ट्रेटन अब अदा सीधी कड़े स्ट्रेटा निक्रासों गासों अमंद निक्रोड द्वारा अपनी प्रसन्सा प्रकट कर रहे हैं हैप्पीनेस वंदे वेलिकाटीट रुके अप्डिंगरांग भवन धीरे धीरे बह रहा है भवन अप्डीना कात अदे मेदुवा अलगा तेंट्रल कात मारी वीसीट रुके उस भवन की तापक्या तापक्या ना अदोड़ वेगम अंद कात अडिकर अलगान अंद फोर्स ले पाकर पेड़ सो रहा है अंद तेंट्रल कात अप्डे लाइटा वीसुंबोदु அது என்னாகுது அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருது மரங்கள் எல்லாம் சாந்தினி ராத் கா இத்னா சுந்தர் வர்ணன் அந்த மூன் லைட் அடிக்கிற அந்த வெளிச்சத்தை வந்து இவ்வளவு அழகாக வர்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க சாந்தினி ராத் கா இத்னா சுந்தர் வர்ணன் சாரு சந்திரகி சஞ்சல் கிரணோ கேல் ரஹிக ஜல் தல்மே சாரு சந்திர அந்த மூன் லைட் வந்து சஞ்சல் அழகான அந்த லைட்டு கிரண் வெளிச்சங்கள் வந்து கேல் ரகிக ஜெல்லு தல்லுமே நிலத்துலேயும் தண்ணியிலையும் அந்த தண்ணி பரப்புலையும் அழகாக அடித்து விளாண்டுட்டுருக்கு ஸ்வச்ச சாந்தினி பிச்சி ஹுயி ஸ்வச்ச சாந்தினா பியூரான அந்த மூன் லைட்டு பால் போல் இருக்கிற அந்த மூனின் லைட் வந்து பிச்சி ஹுயினா அப்படியே கார்பெட் விரிச்ச மாதிரி எல்லா பக்கமும் இருக்குது அவனி ஆறு அம்பர் அம்பர் தல்மே அவனினா எர்த்து பூமியிலையும் அம்பர்தல் வானம் படுற எல்லா இடங்கள்லேயும் வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க வானத்திட்ட அங்கே இருக்கிற எந்த இடத்துலையும் எங்கேயுமே அந்த ஒளி படாத இடமே இல்லை சன் மூன் லைட்டு படாத இடமே இல்லை எல்லா இடங்கள்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மண் பஞ்சவட்டியுமே ராத்துக்கோ அக்கேலே பேட்டத்தகே லக்ஷ்மணன் வந்து பஞ்சவட்டியில் நைட்டில் தனியாக உட்காந்துட்ருக்காங்க வே அப்பனி தில் மே பகுத்து குச்சு சோச்சுத்தேகே அவர் மனதில் வந்து நிறைய திங்க் பண்ணுறாரு கவி ஏபி பிரகிருதி வர்ணன்கோ சோடுது கவி எஹாம்பி சாரி கிட்ட கவி எஹாம்பி அப்பனி பிரகிருதி வர்ணனுக்கோ சோடு தேத்தேகே கவிஞர் வந்து இங்கேயும் கூட அவர் இயற்கையை வர்ணிக்கிறத விட்டு வைக்கலை கொஞ்சம் இங்கேயும் அவர் உட்காந்துருக்க இடத்துலையும் விட்டுட்டாரு அப்படிங்கிறாங்க இயற்கையை வர்ணிக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காருங்கிறாங்க ராத்துக்கோ ஏ பூமி மோத்தியோங்கோ பிக்கேர் தேத்திக நைட் டைமில் இந்த பூமியில்
அப்படியே முத்துக்களில் வந்து அங்கங்கே தூவி விட்ட மாதிரி தூவி விட்ருக்கு இருக்குது. சுபககோனை பர் காலையில் ஆன பிறகு சூரஜ் ஒன்று மோத்தியோங்கோ பட்டோர்லேத்தாகே, சூரியன் வந்து அந்த முத்துக்களை எடுத்து எல்லாத்துக்கும் பட்டோர்லேத்தைனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. ஜ சந்தியா ஆத்திக, எப்போ ஈவினிங் வருது, ஈவினிங் வரும் பொழுது தப் சூரஜ் வே மோத்தி உசே தேக்கர் சல்லா ஜாத்தா, அந்த சூரஜ் வந்து அந்த முத்துக்களை வந்து ஈவினிங் சாயங்காலத்துக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து சூரியன் போயிடுறாங்க. இஸ்லியே காலி ராத்து நயா ரூப் பாத்திக, அதனால் கருமையாக இருக்கிற அந்த நைட்டு வந்து ஒரு புதிய ஸ்ட்ரக்சரை அதுக்கு கிடைக்கிது அப்படின்னு. ஓஸ்கே பூந்தே பனித்துளி சூரஜ் சூரியன் காலி ராத்து இருட்டான நைட்டு சமக்குத்தே தாரே மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் இன் சப்கா எகு வர்ணன் அனோக்காக, இத்தனைக்கும் வர்ணன் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஹே பிகேர் பிகேர் தேதி வசுந்தரா மோதி, ஹே பிகேர் தேதி வசுந்தரா மோதி சப்கே சோனே பர், எல்லாரும் தூங்கினோடனே அழகான மோத்திகளை தர்த்தி ஃபுல்லாக பிகேர் தேத்தின்னா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடுது. ரவி பட்டோர் லேத்தாகே உன்கோ சதா சவேரே ஹோனே பர், ஈவினிங் ஆக காலையில் ஆகிறதுக்கு முன்னாடியே சூரியன் வந்து வேக வேகமாக அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் பட்டோர் தேத்திக அப்படின்ட்டு வந்து சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் எல்லாத்துக்கும் எடுத்து பிரித்து கொடுத்துருது அப்படின்னு. லக்ஷ்மண் ஆகே சோச்சித்தே கைக்கி கோதாவரி நதிக்கா தட்டு தால் தேரகாக, இந்த கோதாவரிங்கிறது ஒரு ரிவரு, அதோட நதி அந்த நதிக்கரையில் தட்டு பர் தால்னா அப்படியே பாடல் சரிகமன்னு சொல்லுவாங்களே தால்னா ராகம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. கோதாவரிக்கா ஜல் ஏக்க அன்னூட்டா தால் தேரகாக, இந்த கோதாவரி ஜல் இருக்கு இல்லையா தண்ணி அது வந்து ஒரு யுனிக்கான ராகத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. பேடோங்கே பத்தே உஸ் தானுக்கே அனுசார் நாச்சத்தேகே, தான்னா அந்த இடத்துல தாள்னே போட்டுக்கலாம், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தந்தான். பேடோங்கே பத்தே இஸ் தானுக்கே அனுசார் நாச்சத்தேகே, மரங்கள் எல்லாம் அந்த ராகத்துக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடுது மரங்களோட இலைகள் எல்லாம் அப்படின்னு. பேடோங்கே ஃபூல் அப்படி மெகக்கு ஃபெலாரகேகே, அந்த பூக்கள் எல்லாம் அதோட மெகக்குனா நறுமணத்தை ஃபெலாரகேனா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுது. ஆகாஷ்கோ ஐசி குஷியாக ஆ பிராப்துக, வானத்திற்கு இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் கிடைக்கவில்லை, வானத்துக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுது. இஸ்லியே சாந்தார் தாரே இன் த்ருஷியோங்கோ லாலச்சுக்கே சாத்து தேக்கிறக, அதனால தான் நிலவும் ஸ்டார்ஸும் மூணும் ஸ்டாரும் அழகான அந்த த்ருஷிய லாலச்சுக்கே த்ருஷியனா பேராசை கொண்ட அந்த பார்வையால் பூமி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏக்கு நிறிய சபா ஒரு பிரகிருதிக்கு சபாக்கி துல்னா அனுப்பம் டங்குசே ஹுவாக, ஒரு நடன சபையும் அப்புறம் இயற்கையால் சூழப்பட்ட ஒரு சபையும் இயற்கை சபைக்கும் ரெண்டுக்கும் உள்ள துல்னா மேட்ச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது, கம்பேர் பண்ணுறதில் அனுப்பம் டங்குசே ஹுவா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. கோதாவரி நதிக்கா தட்டு வத்தால் தேரஹாகே அபுபி சஞ்சல் ஜல்லு கல்கல்கர் மானோ தான் தேரஹாகே அபி. சுபகு கீத்து கானே வாலே பக்ஷி, காலையில் பாடல்களை பாடக்கூடிய அந்த பறவைகள் லக்ஷ்மணுக்கோ வைதாகிக்கு லக்தேகே, வைதாகிக் மத்தில ஒரு மேஜிக், யாரோ வந்து ஒரு ஜாதுகர் வந்து மேஜிக் பண்ண மாதிரி இருக்குது, ஜாதுகர்னு சொல்லலாம், ஒரு மேஜிக் பர்சன் வந்து மேஜிக் பண்ண மாதிரி இருக்குது. ராத்துக்கோ சப் பக்ஷி சுப்பு பேட்டத்தேகே, நைட் டைமில் எல்லா பேர்டும் அமைதியாக இருக்குது, எல்லா இது பறவைகளும் அமைதியாக இருக்குது. லக்ஷ்மண்கோ பக்ஷி ககரி சோச்மே படே கவிகன் லக்தேகே, நம்ம லக்ஷ்மணனுக்கு வந்து அந்த பறவைகள் வந்து ககரி சோச்சு ரொம்ப டீப்பாக ஆழமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த கவிஞர்கள் அதுங்கெல்லாம் வந்து பாட்டு பாடுற கவிஞர்கள் அவங்கெல்லாம் நைட் டைமில் ரொம்ப அழகாக ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம், காலையில் எழுந்திரிச்சு எப்படி எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் எப்படி எப்படி பாடணும் அப்படின்னு லக்ஷ்மணன் திங்க் பண்ணுறார். சுபாவசே வ ஆனேவாலே மோர் அந்நிய பக்ஷியோங்கா பிரதித்வத்
பிரதித்வத்தி லக்தாகே இயற்கையாக அங்கே வரக்கூடிய நார்மலாக டெய்லி வரக்கூடிய பீக்காக்குகள் அங்கே இருக்க அந்நிய பக்ஷியோட போட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சான், இன்னும் சம் அதர் பேர்டோட போட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு. லக்ஷ்மண் ஆர் சூர்பனகா வாது விவாது கர்த்தேகே, லக்ஷ்மணனும் சூர்பனகா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை மே சவேரே ஹுவா, பேசி பேசி அப்படியே காலையில் ஆயிடுச்சு. சீதாஜி குட்டியாசே பஹர் ஆயி, சீதாஜி வந்து குடிசையிலேருந்து வெளியில் வந்தாங்க. உன்கோ மகான் சித்திர சமஜ்கர் கலியா, அவங்கள வந்துட்டு அந்த சீதாஜியை வந்துட்டு இது பெரிய ஒரு பிக்சரு, மகான் சித்திரனா இது ஏதோ பெரிய ஒரு தஸ்வீர் வந்திருக்கு, ஒரிஜினலான ஒரு பிக்சரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கலியானா மொட்டுக்கள் எல்லாம் கிள்னே லகி மலர ஆரம்பிச்சிருச்சா, மொட்டுக்கள் எல்லாம் சீதாஜியோ வர்றதை பார்த்துட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ தான் வந்திருக்கு ஒரு பிக்சருன்னு நினச்சிக்கிட்டு அது எல்லாமே மலர ஆரம்பிச்சிருச்சு மொட்டுக்கள் எல்லாம். ஹவா சாரோ ஆர் பேக்கர் கின்னே லகேக்கி, அந்த காற்றுக்கள் எல்லாம் நாலு சைடு போய் எவ்வளவு பூக்கள் பூத்துருக்கு அப்படின்னு எண்ண ஆரம்பிச்சிருச்சான். கஹா கஹா கோன் கோன் சே ஃபூல் கிள்ளேஹே, எங்கெங்கே என்னென்ன பூக்கள் மலர்ந்திருக்கு அப்படின்னு பார்வை விட ஆரம்பிச்சிருச்சான் காத்தெல்லாம். ஃபூலோ ஃபூலோ கேஸ் செகது பீனே கேளியே, அந்த பூக்களிடம் இருந்து தேனீக்கு தேனை குடிக்கிறதுக்காக போரே ஏக்கு ஏக்கேக்கு ஏக்கு ஏக்கு கருக்கே ஆனே லகே, அந்த தேனீக்கள் எல்லாம் அந்த தேனை பூக்கள்ல இருந்து தேனை குடிக்கிறதுக்காக ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. இஸ்தர பௌரோங்கி பீடு ஹோகை, இது மாதிரி தேனீக்களுடைய கூட்டமும் அங்கே நிறைஞ்சிருச்சு. பஞ்சவட்டி காவியமே ராத்கா ஜித்னா சுந்தர் வர்ணனுக சுப கபி உத்னா அனுப்பம் வர்ணனுக, நைட்டு பஞ்சவட்டி அப்படிங்க இந்த காவியத்தில் நைட்டை எவ்வளவு அழகாக வர்ணிச்சிருக்காங்களோ அதே ஈக்குவலாக காலை பொழுதையும் வர்ணிச்சிருக்காங்க. அது அனுப்பம் வர்ணன், அது வந்து ஒரு கம்பையின் யூனிக்கான ஒரு வர்ணன், ஒண்டர்ஃபுல்லான வர்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மண் சூர்பனகார் சீதாஜி தீனோ ஏக்கு தூசரம் கோ தேக்தேகே, மூணு பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. தீனோ மௌனத்தே, ஆனால் மூணு பேரும் குயட்டாக இருக்காங்க. வ நாட்டக்கே த்ருஷ்ய ஏ நாட்டக்கே த்ருஷ்ய பரிவர்த்தன்கே சம்மானுகே, இந்த இடத்துல இந்த காட்சி வந்து ஒரு பரிவர்த்தன் ஒரு மாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. பேடோம் பர் பேட்டே பக்ஷி, மரத்து மேலே உட்கார்ந்துருக்க பறவைகள் நாட்டக்கேஸ் நயே த்ருஷ்யக்கோ தேக்கினே கேளிய உத்சுக்தே, மரத்து மேலே இருக்க பறவைகள் வந்து இந்த நாடகத்தோட புதிய காட்சியை பார்க்குறக்காக உத்சுக்ஸ் அப்படின்னா எந்தோஷியமாக இருக்குங்க. நட் ஆறு நாட்டியஸ் அபிநய ஆரம்ப கர்ணேமே தேரி கர்த்தேதோ ரசிக்கு ஷோர் மச்சாத்தேகே, அந்த நாட்டிய சபையில் வந்து நாடகம் நாட்டியம் போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ரசிகர்கள் வந்து சவுண்டை எழுப்புவாங்க, சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுங்கன்னு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. வைசேகி வே பக்ஷி வி சோர் மச்சானே லகே, அதே மாதிரி இங்கே இருக்க குழுமி இருக்க அந்த பறவைகளும் சீக்கிரம் ஆரம்பிங்க அப்படின்னு சவுண்டை எழுப்புதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டக்கே இஸ் நயே த்ருஷ்யக்கே தர்சக்கத்தே த்ருஷ்ய லோகுவகா, மத்தலப்ப அஞ்சான பிராணி இன்னும் அண்டஜ் மத்தலப்ப எக்கச்சக்கமான பிராணிகள்னு அர்த்தம், பிராணிகள்னால் லிவிங் திங்ஸு அங்கே இருக்க பேர்ட்ஸு அவங்களெல்லாம் சொல்கிறாங்க. கர்த்தேத்தே சாக்ஷனாத் வே சம்தூப் ரஸ்கா போகுவகா, அப்படின்னா ரசத்தை அனுபவிக்க வந்தவர்கள், ரசம்னா இந்த இடத்துல ரஸ்ஸுனா இந்த இடத்துல சுவை, அந்த சுவையை அனுபவிக்க வந்த ரசிகர்கள் அல்லது பறவைகள் பட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சவட்டி காவியமே பிரகிருதி கா சுந்தர் வர்ணனுகே, இந்த பஞ்சவட்டி காவியத்தில் நேச்சரை பற்றி ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க. ஆஜ்கே கவியும் கேளியே, இன்றைய கவிஞர்களுக்கு அக்ஷய பாத்திர பனா ஹுவாகே, இன்றைய கவிஞர்களுக்கு இது ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி, அக்ஷய பாத்திரம்னா எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் அல்ல குறையாது அது மாதிரி இது இருக்குது. இந்த பஞ்சவட்டியோட சட்டாவர்ணன் இயற்கையை பற்றி வர்ணிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.